ஒரே ஆண்டில் அடுத்தடுத்து வெளியான படங்கள் பூவெல்லாம் கேட்டுப்பார் மற்றும் ஜோடி. ரெண்டு படமுமே ஒரே கதை தான். காதலர்கள் தங்கள் பெற்றோரின் சம்மதத்தை பெற இடம் மாறி சென்று அவர்களின் அன்பை பெறுவது தான் அந்த படங்களின் கதை. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் சூர்யா ஜோதிகா, ஜோடி படத்தில் பிரசாந்த் சிம்ரன். இதில் கொடுமை என்னன்னா, ரெண்டு படத்துலையுமே ஹீரோ ஹீரோயின் தந்தைகளாக விஜய்குமாரும் நாசரும் தான் நடிச்சிருப்பாங்க. ஜோடி படத்துக்கு இசை ஏஆர் ரஹ்மான். தான் இசையமைத்த டோலி சஜா கே ரக்னா என்ற ஹிந்தி படத்தில் பயன்படுத்தின டியூன்களை ஜோடியில் சேர்த்துக்கிட்டாரு. பின்னணி இசைக்கு ஏஆர் ரஹ்மானின் கால் சீட் கிடைக்காததால் சபேஸ் முரளி ஆகியோர் பின்னணி இசையை அமைச்சாங்க. இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க ஐஸ்வர்யா ராய் ஒப்பந்தமாகி இருந்தாங்க. இறுதியில் கால்சீட் பிரச்சனை காரணமாக நடிக்க முடியலை. அந்த சிறப்பு கதாபாத்திரத்தில் இசா கோபிகர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2007 சஜ்னி என்ற பெயரில் கன்னடத்துலேயும் ரீமேக் செய்யப்பட்டது. அதுலேயும் ஏஆர் ரஹ்மானுடைய டியூன்களை பயன்படுத்தியிருப்பாங்க. மிஸ் சென்னை 1999 அழகு போட்டியில் வென்ற த்ரிஷா இப்படத்தில் சிம்ரனின் தோழியாக ஒரு ஓரத்தில் வந்துட்டு போயிருப்பாங்க. வைரமுத்து வரிகளில் கை தட்டி தட்டி அழைத்தாலே காதல் கடிதம் தீட்டவே, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, அஞ்சாதே ஜீவா, வெள்ளி மலரே என அனைத்து பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்தன. சினிமா உலகம் வித்தியாசமானது. ஜோடி ஏன் வெற்றி பெற்றது, பூவெல்லாம் கேட்டுப்பார் ஏன் வெற்றி பெறலை அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் பதில் இல்லை.